ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இவி ரிலேட்டடாக முக்கியமான சில கம்பெனிலேருந்து வந்த சில அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இல்லை நிறைய நியூஸ் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்ஸும் இருக்கும். அண்டு திடீர்னு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து சில மாடல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் சொல்லும் போது ஒன்றும், இப்போ வந்து நடைமுறையில் ஒன்றும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது விஷயமாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு தலை சுற்றிட்டு, அடப்போபா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு நான் பேசாமல் பெட்ரோல் வெஹிக்கிளை வாங்கிட்டு போவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ப்ரீவியஸ் வீடியோ போட்டதுக்கு. ஆமாம், சப்சிடியில் பெருசாக வந்து நமக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து எக்கத்தமாக ஏறிடுச்சு. நிஜமாகவே இவி மார்க்கெட் அப்படி பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க, ஏன்னா இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸு. உங்களுக்கு எது வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது, பெட்ரோலா இவியா? இவினால உங்களுக்கு பெனிஃபிட் இருந்ததுன்னா இவி வாங்கிக்கோங்க, இல்லை பெட்ரோல் வெஹிக்கிள்னால உங்களுக்கு பெனிஃபிட்னா பெட்ரோல் வெஹிக்கிளை வாங்கிக்கலாம். சரி, இப்போ இவி ரிலேட்டடான சில நியூஸ் இருக்குது, இல்லை சில குட் நியூஸும் இருக்குது, சில பேட் நியூஸும் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு குட் நியூஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து மேட்டர் இவியை பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், மேட்டர் எலக்ட்ரிக் பைக்கு. ஓகே, கியரை வச்சு எலக்ட்ரிக் பைக்கு ஃபஸ்ட்டு டைமே இந்தியாவில் நமக்கு லான்ச் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா இதில் வந்து லிக்யூட் கூல் பேட்டரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, தெர்மல் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க தான் இந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து 5 kW பேட்டரி கிட்ட கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுமே வந்து ரொம்ப ஆஹா ஓஹோ 200 போகும் 300 போகும்லாம் சொல்லலை. நான் வந்து 5 kW பேட்டரிக்கு இவங்க வந்து 200-300 கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 125 நாங்கள் கிளைம் பண்ணுவோம், அதிகமானா ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரியல் டைம் மைலேஜை ஷேர் பண்ண மாதிரி தான் இருக்குது. 125 kilometer போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் டைம் மைலேஜ் ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ஓகே, கம்பெனி மேலே ஒரு நம்பகத்தன்மை வருது. ரொம்ப பெருசாக ஹைப் பண்ணியெல்லாம் காமிக்கல மிச்ச கம்பெனி மாதிரி. ஸோ இதோட புக்கிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 999 நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து இன்ட்ரோடக்டரி ஆஃபர், அதாவது இந்த பழைய ப்ரைஸ் இருக்குல்ல 1,43,990 நீங்கள் வந்து அந்த ஏரா 5,000 அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் பைக்கை வாங்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து 11th வரைக்கும் புக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த 50,000 வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நான் இங்கே போடுறேன், 1,43,000 கிட்ட சம்திங். ஓகே, ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த June 11th வரைக்கும் நீங்கள் வந்து இதை புக் பண்ணிக்கலாம் இந்த ப்ரைஸில். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,73,000 வரைக்கும் போயிடும் அப்படின்ற மாதிரி கம்பெனி தரப்புலையும் சொல்கிறாங்க. இந்த டேட் வேறு June 5th வரைக்கும் இருந்தது, இப்போ June 11th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எதுக்கும் ஒரு புக்கிங் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த பைக் மாடலில் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா. ஏன்னா நல்ல சூப்பரான பைக்கு, நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன், நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, சூப்பரான பேட்டரி இருக்குது. ஸோ நான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது டெலிவரி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டெஸ்டே வந்து இந்த ஜூன் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் அப்டேட் இருந்ததுன்னா உடனுக்குடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து மேட்டர் எலக்ட்ரிக் பைக்கை பற்றினது. அடுத்தது வந்து நம்ம நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, பாஸ் நான் வந்து ஹீரோ விடா வந்து புக் பண்ணியிருந்தேன், விடா ப்ளஸ் புக் பண்ணியிருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாடலில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஜூன் மாதத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி, அதாவது ஹீரோ கம்பெனியிலேருந்து வந்து ஹீரோ விடாவில் ப்ளஸ் மாடல் ஒன்று வந்தது அண்டு ப்ரோ மாடல் ஒன்று வந்தது. ப்ளஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 kW பேட்டரியோட வந்தது, ப்ரோ மாடலில் உங்களுக்கு 4 kW பேட்டரியோட ரிமூவபிள் பேட்டரியோட தான் வந்திருந்தது. ப்ளஸ் மாடல் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. ஸோ இந்த ப்ளஸ் மாடல் வந்து இப்போ இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம சைட்டில் போய் புக் பண்ணோம் அப்படின்னு நினச்சா ப்ரோ மாடல் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ்ஸை காணும். இது என்னென்னா நமக்கு அந்த சப்சிடி கட் பண்ணாங்களே, அந்த சப்சிடி கட் பண்ணதுலேருந்து ப்ளஸ்ஸையும் வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ சப்சிடி இல்லாதனால கம்பெனி வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு இருக்குது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து முடியுமோ அவங்க வந்து அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இது மாதிரி லோவர் செக்மெண்ட்லாம் அவங்க வந்து காசு பார்க்க முடியல அப்படின்றதுனால கொஞ்சம் ஹை செக்மெண்ட், இது ப்ரோ மாடல் தான் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கிறது. ஸோ அது மட்டும்
கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இப்போதைக்கு நம்ம அந்த லோவர் எண்டை வந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டாங்க. ஸோ இது எப்பயும் பண்ணுறது தானே. ஓலாவில் பார்த்தீங்கன்னா நிறைய, இப்போ அடுத்தது ஓலா தான் வரேன், ஓலாலேயே இந்த மாதிரி ஒரு கூத்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நடந்துட்டுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ப்ளஸ் மாடல் புக் பண்ணவும் முடியாது, ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கும் வந்து என்ன கதி அப்படின்றதே தெரியல. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஹீரோ மாதிரியான பெரிய கம்பெனிலேயே இப்படி போயிட்டு இருக்குன்னா இப்போ பார்த்துக்கோங்க, அப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனினா இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த கவர்மெண்ட் பாலிசியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 3 மந்த்ஸ் 4 மந்த்துக்கு பாலிசி மாறிக்கிட்டே இருக்குது. இந்த சப்சிடி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. இன்னும் 1 இயரில் பார்த்திங்கன்னா இந்த சப்சிடியே இருக்காது அப்படின்றாங்க. ஈவிக்கான சப்சிடி எல்லாத்தையும் கவர்மெண்ட் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் குறைய குறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக சில அதிரடியான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹீரோ விடா ப்ளஸ் புக் பண்ணவங்களுக்கு இப்போ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஹீரோ விடா ப்ரோ கூட இப்போ நல்ல மாடல் தான். உங்களுக்கு 4 kW பேட்டரியோட நம்ம ஊர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,45,000 கிட்ட வருது. அண்டு நீங்கள் ஷோரூம் போய் கேட்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 கிட்ட வரும். 1,60,000 உங்களுக்கு ஹீரோ விடா ப்ரோ மாடல் இருக்கும், ப்ளஸ் மாடல் இப்போ இல்லை. ஓகே, ஸோ இது ஒரு நியூஸு. அண்டு இன்னொரு நியூஸ் என்னென்னா, ஓலாலேருந்து ஓலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓலா S1 ஏரில் கலர் கலராக படம்லாம் காமிச்சாங்க. அவங்களோட லான்ச்சு, அதாவது ப்ரீ லான்ச் எல்லாம் பண்ணாங்க. இந்த மாடல்லாம் வரப்போகுது, 3 kW, 4 kW, 2 kW ஏகப்பட்ட மாடல் சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓலா S1 ஏரில் ரொம்ப பேசிக் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 90,000 நமக்கு வந்து ஓலா S1 ஏர் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு 2 மாடலாச்சும் வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு பேசிக் மாடல் ஒரு 1 lakh உள்ளே கூட ஒரு மாடல் வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ 1,10,000 அப்படின்ற இந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸுக்கு 3 kW பேட்டரியோட மட்டும்தான் ஒரு ஸ்கூட்டர் லான்ச் ஆக போகுது. ஸோ அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், மிச்ச ஸ்கூட்டரை பற்றினா இப்போ டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட மாடலுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி 1 lakh பிலோ தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1,10,000. இந்த 1,10,000 4 kW கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வெறும் 3 kW தான். 25 mileage அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 km ரேஞ்ச் கொடுக்கும். இதில் வந்து உங்களுக்கு 85 km/h வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு போகும். 3 kW பேட்டரியோட உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு இந்த S1 ஏர் மாடல் வருது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இப்போ புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ல இதோட ப்ரைஸ் கூட ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏத்தர் சைட்லேருந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட்டது. இப்போ வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஏத்தர் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு 150, 160, 170 இப்படி தான் ப்ரைஸ் டேக்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 1,30,000 உங்களுக்கு ஏத்தர் எஸ் அப்படின்ற மாடல் வந்து கொண்டு வராங்க. இது வந்து கண்டிப்பா ஏத்தர் சைடுல இருந்து ரொம்ப வரவேற்கக்கூடியது. ஏன்னா ஏத்தர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏத்தர் ரிலையபிலிட்டி. ஸோ மக்கள் வந்து ரொம்ப நம்பி வாங்குற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஏத்தரோட டிமாண்ட் குறையவே இல்லை. ஏத்தர் 450 Pro வந்து அந்த அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியோட ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 115 km வரைக்கும் ரேஞ்ச் வரும் அப்படின்றாங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 kW பேட்டரி கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு 3 kW தான் இருக்கும், ரொம்ப கம்மியான பேட்டரி தான் வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பஃபர்ன்ற பேரில் அவங்க 4 kW கொடுத்தாலும் உங்களுக்கு 3 kW கிட்ட தான் பேட்டரியை அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு பட்ஜெட் மாடல். அண்டு 100 km கொடுக்கோன்றாங்க, நம்ம ஒரு 90 km வச்சுப்போம். ஏன்னா கம்பெனி ஒரு கிலோமீட்டர் சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஒரு 20-30 km மைனஸ் பண்ணாதான் ரியல் டைம் மைலேஜ் நமக்கு தெரியும். ஸோ ஒரு 90 km வச்சுக்கலாமே. அண்ட் இதில் வந்து 95 km/h வரைக்கும் ஸ்பீடு போகும் அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு 95 km கிட்ட வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். இவங்க வந்து அதே மிட்ரைவ் மோட்டர் கொண்டு வருவாங்களா, இல்லை இந்த மாடலில் வந்து ஹப் மோட்டரை கொண்டு வருவாங்களா அப்படின்ற கரெக்டான கிளாரிட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணவுடனே இதுக்கு டெடிக்கேட்டடாக நான் ஒரு வீடியோ போடுறேன். சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து சிம்பிள் எனர்ஜி இப்போ மறுபடியும் ஒரு ரீலான்ச் பண்ணாங்க. ரீலான்ச் பண்ணதுக்கப்புறம் ஜூன்லேருந்து நாங்கள் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த June 6th டெலிவரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கப்பா டெலிவரி அப்படின்ற மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் கேட்டவனே, இப்போ வந்து ட்விட்டர் பேஜில் பார்க்கும்போது இதோ நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு, அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ சுகாஸ் வந்து சில பேருக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரி ஒரு 4 பேரை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ட்விட்டரோட கமெண்ட்டில் போய் பார்த்தாலே மக்களோட
மனநிலை என்ன அப்படின்றது தெரியுது. நிறைய பேர் வந்து இது வந்து ஃபேக்காக இருக்குமோ, இது என்ன நாலு பேருக்கு மட்டும் டெலிவரி தரீங்களே, இதில் கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி தான் எனக்கும் தோணுது. இவங்க கண்டிப்பாக நிஜமான ஒரு டெலிவரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவலில் அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ ஒரு நாலு பேருக்கு மட்டும் வச்சு ஒரு கணக்கு காமிக்கிற மாதிரி ஒரு டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது தெரியுது. இது பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு மட்டும்தான் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் என்ன நிலைமை அப்படின்றதே தெரியல. இது வருமா வராதா அப்படின்ற மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு தெரியுது. ஸோ சிம்பிள் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிவரியில் இன்னமும் பெரிய மர்மமாக தான் இருக்குது. இவங்க கொடுப்பாங்களா இல்லையா, புக்கிங் பண்ணி ரெண்டு வருஷமாச்சு இன்னமும் வந்து டெலிவரி தரேன் தரேன்றாங்களே, எப்போ தான் தரப்போகிறாங்க. அவங்களோட ப்ரீ லான்ச் வேறு அவங்களோட ஃபேக்ட்ரியிலே வச்சுருந்தாங்களா, ஃபேக்ட்ரி வந்து அப்படியே தொடச்சி வச்ச மாதிரி புத்தம் புதுசாக க்ளீனாக இருந்தது. இதை பல பேர் யூடியூபர்ஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இவ்வளோ க்ளீனாக இருக்குது, என்விரான்மெண்ட் மட்டும் க்ளீனாக இல்லை, உள்ள ஃபேக்ட்ரியும் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை, ஸோ இவங்க எப்படி டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வந்து அங்கேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து சிம்பிள் எனர்ஜி வாங்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக போயிட்டுருக்கு. Price, deliveries and புது லான்ச்சர்ஸ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் நிறைய உருட்டுகளும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட் அப்படின்றதே இவ்வளோ சேலஞ்சஸாக இருக்கும்போது கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு மாதம் செட் ஆகட்டும், கண்டிப்பாக அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு கம்பெனியே வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் பார்ப்போம். ரெண்டு மூணு மாதத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைஸ் விஷயமாகவும் சரி டெலிவரி விஷயமாகவும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோவில் ஓரளவு உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய் பாய்.